எழுதிய சுவிசேஷம் பதினூத்தி முப்பத்தி ஏலி லாமா சபக்தானி என்ன என் என்னை நல்லே லூயா குற்றமற்றவர் களங்கமற்றவர் கபடமற்றவர் குற்றமற்ற தேவாட்டி குட்டி என் இல்லை பாவம் உண்டன் யார் சொல்லக்கூடும் இந்த உலகத்தின் அதிபர் வருகிறா அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னவர் பாவம் அறியாத பாவம் செய்யாதவர் ஏறது முன்பதாக காய்பாக உண்பதாக ஐயா தேசாதிபதியாக விளாட்டுக்கு முன்புதான் விசாரணை கைதியான் இருக்கிறார் விசாரணை கைதியின் புத்தகத்தில் அவர் பேர் இடம்பெறுகிறது ஒரு அல்லயா போடுங்க அல்ல சில்வையிலே கடை சின்சில சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஒரு அல்லா போடுங்க வேதனையின் உச்சக்கட்டம் முகம் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட நேரம் பிரசன்னத்தை உணர முடியாத நேரம் கால்வின் என்கிறதான ஒரு தேவ மனதில் எழுதுகிறார் இயேசு அடைந்த வேதனை வேதனையின் வலியின் உச்சகட்டம் ஒரு உபயோகமற்ற பொருளை போல அடித்து நொறுக்கப்பட்டு பொருளை போல காணப்பட்ட நேரம் அது தேவ பிரசன்னத்தை உணர முடியாத நேரம் அது தேவைய முகம் மறைக்கப்பட்ட நேரம் அது அப்பொழுதுதான் அவர் கதறினார் சொல்லுங்கள் இப்போ ஒரு கேள்வி மெய்யாகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டாரா அல்லது இயேசு கிறிஸ்து பிதாவு ஆகிய தேவன் தம்மை கைவிட்டதை உணர்ந்தாரா கைவிட்டார் கைவிடாமலா இயேசு கதறினார் உண்மைதானே கைவிட்டார் சொல்றவங்களாம் சத்தமாலே லூயா சொல்ல மாட்டீங்க சரி கைவிடலன்னு சொல்றவங்க அப்படியா அவன் சொல்லுங்க எப்படி சொல்ல முடியும் கைவிடலன்னு இவன் கைவிடலன்னு சொல்லுவாங்க கை அல்லூலி அப்படி கை விட்டு பிதாவாய தேவன் அவரை கைவிடவில்லை எப்படி சொல்றீங்க விளக்கத்தை தான் நாம பார்க்க போகிறோம் கிறிஸ்துவ மிகவும் மிக மாணவர்களே ரெண்டு காரியத்தை நாம் நம்ப முடியும் நம்பர் ஒன் பிதாவாய தேவன் இயேசுவை கைவிடவில்லை கைவிடவில்லை கை அல்லே லூயா கைவிடலை குமார் பிதா குமாரன் இருவருக்கும் உள்ள புரிந்து கொள்ளாத தொடர்பு முறிந்தது போல் காணப்படுகிறது அப்படியானால் திருத்துவத்தின் திருத்துவமும் உடைக்கப்பட்டது போல் காணப்படுகிறது திருத்துவம் உடைக்கப்படவில்லை தகர்க்கப்படவில்லை பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள தொடர்பும் அற்று போகவில்லை கையில ஒழித்து சத்தமா சொல்லுங்க அல்லே லூயா கரங்களை ஒயிட்டு சொல்லுங்க அல்லே லூயா அவர் கைவிடப்படவில்லை ஏனா ஏசு கிறிஸ்து நேரத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் செய்து கொண்டிருந்தார் ஒரு அல்லேலூயா இயேசு கிறிஸ்து தாமே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் செய்ய ஆ பிதாவாகிய தேவன் அவரை விட்ட நேரம் இது பூரணமாய் செய்வதற்காக விட்டுவிட்ட நேரம் அது ஆனால் கைவிடவில்லாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்ல இல்லையா யோவான் எழுதிய சுவிசேஷம் யோவான் எழுதிய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பெரிய மாணவிகளின் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை சொல்லுங்க அல்ல இல்லையா சிலுவையில் ஏசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானதை செய்து வந்த நேரம் அது தேவன் முகத்தை மறைத்த நேரம் பிரசன்னம் கட்டான நேரம் அப்ப கதறுகிறார் சொல்ல போன ஏசு கிறிஸ்து பிதாவுக்கு முற்றிலுமாய் பிரியமானதை செய்து கொண்டிருந்த நேரம் கரங்களை சத்தமா சொல்லுங்க அல்லே லோயா புரிந்தவங்க சத்தமா சத்தேயா பின்னாடி இருக்கிறவங்க சேர்ல இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்களா நல்ல கை ஓத்தி அல்லே லூயா அப்படியான அவர் கைவிடப்படவில்லை பிரியமான விலையே சித்தமான விலையே செய்து கொண்டிருந்த நேரம் அது தேவனும் அங்கே இருந்தார் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தார் வேதத்திலே வேதத்தை நான் வாசிக்கிற போது எவ்வளவு எழுதி நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எவ்வளவு ஆக்கியோன் நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு சொல்லுகிறது நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் உள்ள தேவனுக்கு ஊழி செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிய சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் பரிசுத்த ஆவியானவரும் அங்கே இருந்தார்கள் பிரதான ஆச்சாரியரை போல ஏசு கிறிஸ்துவை நிச்சய பலியாக பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் அங்கே கை ஊற்றிச் சொல்லுவல்லையிலூயா அப்படியானால் பீதா இருந்தார் ஏசு பா பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்தார் பெரிய தேவனுக்கு பிரியமான செய்து கொண்டிருந்தார் பரிசு தாபியானவர் அங்கே இருந்தார் பரிசுத்தாபியானவர் அங்கே ஆமை பிரதான் ஆசாரியனைப் போல பாமை பழுதெற்ற பள்ளியாக பள்ளியாக பீதா ஒப்புக் கொடுத்த நேரம் அதுன் ஒரு அள்ளியா பொண்ணு அல்லையிலூயா திரும்பவும் புரிந்து கொள்ளும்படியாய் திரும்பவும் வாசிப்போ என்னை கைவிட்டி ஒரு அல்லையா போட்டு அல்ல லோயா அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அநேக வசனங்களை வாசிக்கிற போது அப்பா பிதாவே கெச்சுமனை தோட்டத்துல மார்க்கு பதினாலு மார்க் பதினாலு முப்பத்தி ஆறு இல்ல அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை நீங்க கொடுமானால் நீங்க நாயின் என் விருப்பத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆக அங்கே அப்பா பிதா என்று அழைக்கிறோம் யோமான் எட்டு இருபத்தி என்னை அனுப்பின பிதா என்னோட இருக்கிறோம் அநேக வச்சனங்களிலே அப்பா பிதாவே தந்தை என் அழைக்கிற நீங்கள் வாசிக்க முடியும் யோவான் பதினேழுல பிதாவே நாம் ஒன்றாக இருக்கிற போல நான் உண்மையில் நீ ரெண்டில் இருக்கிற போல நீரி எனக்கு தந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டும் கழித்து செய்கிறார் விசேகிறார் அநேக வசனங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிறதை நீங்களும் வாசிக்க முடியும் ஆனால் இந்த வசனத்தில் என் தேவனே என் தேவனே என்று அழைக்கிறார் ஏல் ஏல் தேவனே ஆல் மைட் கோன் சர்வலம் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்து கதறுகிறார் ஒரு அல்லையா போன அல்லே அப்படியானால் அவர் இப்படி சொன்ன நிமித்தம் அவருடைய பாடுகளின் பாடுகளில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய எதிர்பாராத பாராத மாறல் இருந்ததா இல்லை அவர்காம் ஈசாக்க மோரியாமலைக்கு பலியிட சொன்ன குறித்தெடுத்து கடந்து போகிறார் கட்டையெல்லாம் அவன் மேல சுமத்துக்கிட்டு கத்தி நிரம்பி எடுக்கிறார் அவன் ஈசா கேட்குறான் சரி கட்டை கட்டை இருக்கு நெருப்பு இருக்கு ஆமாம் பால் தகன பலி ஆட்டுக்குட்டி எங்கே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஆபரகாம் என்ன செய்ய போகிறார்னு அறிந்திருந்தார் ஆமாம் ஈசாக்கு அறியவில்லை ஆனால் இங்கே சிலுவையிலே ஏசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார் என்ன நடக்கிறது என்ன நடக்கும் என்கிறது என்பது பிதாவும் அறிந்திருந்தார் இயேசுவும் அறிந்திருந்தார் கைகளை உயர்த்தி சத்தமா அல்லையா கரங்களை உயர்த்தி இல்ல சத்தமா அல்லையா வலது கருத்தை ஓத்திச்சு அப்படியானால் ஏசு கிறிஸ்து கைவிடப்படவில்லை கல்வாரியிலே பிதா இயேசுவோடு கூட இருந்தார்

தேவனாக கல்வாலை இருந்தார் ஆனால் ஏசு கிறிஸ்து தேவனுக்கு முன்னாக நின்றார் ஆனால் அன்புக்குரிய மகனாக அல்ல உலகத்தின் பாவத்திற்கு பலியாகும்படியாக நின்றார் கை சொல்லுங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு குறிந்திர் ஐந்து இருபத்தி ஒன்று ரெண்டு குறிந்திர் ஐந்து இருபத்தி ஒன்றிலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் கரங்களை ஒய்த்தீச் சொல்லுவல்லையிலோ யார் அவர் தேவனுக்கு முன்பதா குற்றமற்றவராக இருக்கவில்லை பரிசுத்தராக நிற்கவில்லை பாவிகளில் ஒருவராக நின்றார் தேவனுடைய கடும் கோபத்தின் உக்கர கோபத்தின் மதுமை பாத்திரத்தை குடிக்கிறவராக நின்றா பிதாவுடைய இரக்கம் கிடைக்காத நேரம் கிடைக்காமல் நின்றா இழைப்பது இல்லாமல் நின்றா அருமையான தேவைய பிள்ளைகள அந்த வேளையில தேவன் முகத்தை தான் திருப்பினார் பிரசன கட்டானது கை வைத்து கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்ட இரத்த சாட்சிகளை போல அவர் மறிக்கவில்லை ஹீரோவை போல மறிக்கவில்லை புனிதராகவோ குற்றமற்றவராகவோ மறிக்கவில்லை முதல் இரத்த சாட்சி ஆகிய அவை ஸ்தேவானை போல மறிக்கவில்லை ஸ்தேவான் மறித்து கொடுக்கிற போது வானம் திறக்கப்பட்டது இயேசுக்கு திறக்கப்படவில்லை

வானத்தின் சத்தம் கேட்கவில்லை இவருடைய நேசகுமார் என்ற சத்தம் கேட்கவில்லை எங்கும் அமைதி ஆளுகை செய்தது யாரும் தேற்றவராகலை வரவில்லை ராஜதி வீட்டு இருக்கிற போது என் குமாரில் ஒரு வளப்பக்கம் இடப்பக்கம் இருக்கணும்னு கேட்டால் ஜபதி என் குமாரர்களுடைய கூட அங்கே வரவில்லை ஆறுதல் படுத்த அவரை சீசர்கள் தேட்ட வரவில்லை பாவிகள் நன்றி சொல்ல வரவில்லை கைகளை நாம கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பிரயோஜனமற்ற பொருளை போல மிதித்து ஒதுக்க அடித்தன தூக்கி விட வீசப்பட்ட நேரத்தில் செபிக்கிற போது அவர் சமூகத்தை தேடுகிற போது தேவ பிரசன்னத்தை சமூகத்தை உணர முடியும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க கைகளை சத்தமா சொல்லுங்க குடூரமான வேதனை உச்சத்திலே கொஞ்சமேனும் இரக்கம் கிடைக்கவில்லை கொஞ்சமேனு இழைப்பாது கிடைக்கவில்லை எல்லோராலும் கைவிடப்பட்டு வேதனை அனுபவிக்கிற நேரம் கர்த்தரால் தேற்றதே காண முடியவில்லை அல்லே லூயா தேவடை முகம் மறைக்கப்பட்டது ஆலெ லூயா செலுங்க அல்லே லூயா கிறிசு என்ன உணர்ந்தார் என்று தெரியவில்லை வேதனை மத்தியிலே ஆத்ம வருத்தத்தோடு கதறியது மாத்திரம் நமக்கு தெரியும் அது மறுதளிப்பதன் சத்தம் இல்லை குற்றமற்றருடைய அநியாயமான பாடுகளை பாடுகளுக்கு எதிரான அழுகையும் அல்ல புரியாமல் அவர் பாலிலோயா சத்தம் இல்லை இதில் அவருடைய பங்கை ஒரு மறக்கவும் இல்லை எப்படி ஆனாலும் எத்தனை வேதனையா இருந்தாலும் விருப்பத்தை பூர்ணமாய் செய்து முடிக்க வேண்டும் என்பதையும் அவர் மறக்கவில்லை முழு உலகத்தின் பாவமும் உங்களுடைய என்னுடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது முழு உலகமும் அடைய வேண்டிய தண்டனை தண்டனைக்குரியவராய் நிற்கிறார் பலி பூரணமானது தேவன் ஏசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறா கைகளை வைத்து சத்தமா அல்லே லூயோ இப்ப கேளுங்க சொல்றங்க இயேசு கைவிடப்பட்டாரா பிதாவாயே தேவன் இயேசுவை கைவிட்டாரா இயேசுவை இயேசு அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த போது வேதனை உச்ச கட்டத்தில் போது எல்லாராலும் மறக்கப்பட்டு இழைப்பாடு இல்லாத போது உலக மக்கள் யாருடைய பாவம் சுமத்தப்பட்டு எல்லாருடைய தண்டனை ஏற்றி நிற்கிற போது அவர் கைவிடப்பட்டதாக உணரவும் இலாய் அவரை கைவிடவும் இலாய் கைவுத்தி சொல் லோயா